ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு காலையிலேருந்து என்னோட வேலையை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்ன செய்ய போகிறேன்றதை முதல்ல சொல்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து கம்புவில் வந்து இட்லி பண்ண போகிறேன். நேற்றுக்கு வந்து கம்பு மாவு அரைச்சேன். இதனோட மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். ஒரு கப்பு வந்து நீங்கள் வந்து கம்பு போட்டிங்கன்னா ஒரு கப்பு இட்லி அரிசி போட்டுக்கோங்க. ஒரு கப்பு வந்து பச்சரிசி, கண்டிப்பாக பச்சரிசி போடணும். அடுத்தது வந்து அரை அழகு வந்து அரை கப்பு வந்து உளுந்து, ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம். வெந்தயத்தையும் அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி, வெந்தயம் அண்டு உளுந்து நாலுத்தையும் ஒன்றா ஊற வச்சுட்டு ஊற வச்சிடணும். கம்பை மட்டும் தனியாக ஊற வைக்கணும். முதல்ல கம்பை நல்லா அரைச்சி எடுத்துடணும். எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் அரிசியை போட்டு அரைச்சி எடுத்து இட்லிக்கு அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் குறைக்குறனு அரைச்சிக்கலாம். நீங்கள் தோசைக்கு அரைக்கிறதா நல்லா மையை அரைச்சிட்டு கலந்து வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இட்லிக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இது இட்லிக்கும் ஊற்றலாம், தோசைக்கும் ஊற்றலாம். ஆனால் தோசைக்கு வேணும்னா கொஞ்சம், நான் இன்றைக்கி தோசை தான் செய்ய போகிறேன், எனக்கு தோசை தான் பிடிக்கும்னா நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து தண்ணி வந்து காய வச்சிருக்கேன். அடுத்தது வந்து இதுக்கு வந்து சாம்பார் வச்சேன், இட்லி சாம்பார். என்னோட இட்லி சாம்பார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இந்த சாம்பார் வந்து நான் இன்னும் அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்தது வந்து தேங்காய் சட்னி, ரெண்டுமே அரைச்சி வச்சிட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சிட்டேன். இப்போ இட்லி மாவு ஊற்ற போகிறேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சேன். இப்போ இதை இட்லி ஊற்ற போகிறேன். நல்லா வருங்க இட்லி, சூப்பராக இருக்கும். என்ன நம்ம வெள்ளை இட்லி மாதிரி இருக்காது, கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குமே தவிர மற்றபடி டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது பார்த்தீங்களா. அதுக்காகவே இந்த மாதிரி நான் வந்து சோளம், கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் இந்த மாதிரி தான் வச்சு அரைச்சி வச்சுப்பேன். எல்லாமே ஒரு ஒரு கிலோ வாங்குவேன். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இட்லி அப்படி பண்ணிக்கிறது. ரொம்ப வெள்ளை இட்லி யூஸ் பண்ணுறது இல்லை. அடுத்தது வந்து நான் இதை ஊற்றி வச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதிரசத்துக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரொம்ப வருஷாச்சுங்க நான் அதிரசம் செஞ்சு. சரி, நேத்திக்கு வந்து செய்யலாம் ஹஸ்பண்ட் கேட்டாங்க. சரி, இதை எப்படி செய்யலான்ட்டு நானாக எடுத்தேன். நான் பாகலாம் எடுத்து செய்வேன், ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா அது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா பொருள் வேஸ்ட் ஆயிரும். எனக்கு அது வேஸ்ட் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காதுங்க, கொஞ்சம் கூட பிடிக்காது. நமக்கு தேவையானதை செஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்காக அந்த பொருளை வந்து கீழே கொட்டுறதோ அதை வந்து வேண்டான்னு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு கீழே கொட்டவே மாட்டேன். அதை ஏதாவது ஆல்ட்ரேட் பண்ணலாமான்னு தான் பார்ப்பேன். அதனால நான் வந்து முக்கால்வாசி நான் வந்து ஸ்வீட் செய்யறதே கிடையாது. சரி, நேத்திக்கு வந்து செஞ்சேன். எப்படின்னா அரை கிலோ அரிசி, பச்சரிசி, அரை கிலோ பச்சரிசி போட்டிருக்கேன். அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக வெள்ளம் போட்டிருக்கேன். இது நல்ல வெள்ளம், டிமார்ட்டில் வாங்கினேன், சூப்பராக இருந்தது. வெள்ளை பாக எடுத்து அதுக்கு நேற்று எடுத்து வச்சேன். ஒன்று நான் போட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்தது. சரி, அதை நான் போடும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன். அடுத்து நம்ம போடுவேன் இல்லையா, இட்லிலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-11 மணிக்காக தான் செய்வேன். அதை வந்து நான் செய்யும் போது உங்ககிட்ட காமிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த சாம்பார் மீறுதான்னு பார்ப்பேன். மீந்ததுன்னா இதே வச்சு சாப்பிட்றோம், இதுக்கு ஏதாவது தொட்டுக்க மட்டும் பண்ணா போதும். அப்படி இல்லைனா நான் அன்னைக்கு ஒரு டிஷ் ஒன்று பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். என்னன்னா தக்காளியில் பச்சடி. எப்போதும் தக்காளியில் நம்ம தொக்கு பண்ணுவோம், இல்லைன்னா சாம்பார் வைப்போம், குருமா வைப்போம், அப்படி தான் பண்ணுவோம். இது பச்சடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சாத்தையும் போட்டு சாப்பிட்லாம், உங்களுக்கு இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி அரைச்சதுனால அதை நான் செய்யலை. இப்போ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் வைப்பேன் பார்த்தீங்களா, அப்போ அந்த தக்காளி பச்சடி நான் செய்வேன். அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம என்னென்ன செய்ய போகிறோன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எடுத்துட்டு இட்லி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கண்ணே. இட்லி சூப்பராக இருக்கும். கலர் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, மற்றபடி இட்லி சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு ஈடு எடுத்துட்டு அடுத்த ஈடு கொஞ்சம் ஊற்றுவேன். நல்லா வரும் இட்லி. எனக்கு தோசையை விட இட்லி தான் பிடிச்சிருக்குங்க. முன்னாடி தான் தோசை தான் நல்லா சாப்பிடுவேன், இப்போ இட்லி தான் இஷ்டமாக தருது. சில பேருக்கு என்னென்னா இட்லி ஊற்றுறதுக்கு கஷ்டம். ஏன் நான் பாத்திரம் தேய்க்கணும் பார்த்தீங்களா, அதனால அந்த இட்லி ஊத்துறதே கிடையாது. கேட்டா எனக்கு இட்லி வரல, இட்லி வரலன்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க இட்லி வரல. இட்லி வருங்க, நம்ம பதமா அரைச்சோம்னா இட்லி நல்லா வரும். அதுதான் என்ன கேட்டா வேலை ஈஸி. நம்ம ஊத்தி வச்சோமா, ஊத்தி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஆனா தோசை தான் நம்ம நின்றுட்டே சொல்லணும். சில பேருக்கு தோசை தான் ஈஸின்றாங்க. ஆனா இதுதான் வந்து பாயில் ஃபுட்டு பாத்தீங்களா, இதுதான் நல்லது. தோசையை விட நம்ம தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்துவோம். இது எண்ணெயே கிடையாது, ஆவியில வேகுது. அதனால இதுதான் எனக்கு இப்ப பிடிக்குது. முன்னாடி எல்லாம் நானும் தோசை நல்லா சாப்பிடுவேன். இட்லி ஆனால் எப்படி வைப்பேன், ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும். என் சனிலாக்கும் ரொம்ப இட்லி பிடிக்கும். அதனால இட்லி தான் வந்து நான் ரொம்ப விரும்புவேன். இப்போ சொல்லி இட்லி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு ஏதாவது சாம்பாரோ இல்லை ஒரு சட்னியை வச்சுட்டு அழகாக சாப்பிடலாம் பாருங்கள். மீதி இருந்தால் நைட்டு கூட நான் முதல்ல இட்லி தான் ஊற்றிக்கிறது. இப்போ அடுத்த ஈடு நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்குள்ளே நான் ஸ்டவ்வை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா வேஸ்ட்டாக தானே போகுது. அது நம்ம ஊற்றுற வரைக்கும் அது வேஸ்ட்டு தானே. அடுத்து ஊற்றிட்டு இருக்கோம், காமிக்கிறேன்.
சூடு அப்பா. பாருங்க நான் இட்லி சாப்பிட போறேன், சாம்பார் ஊத்தி. செம்ம சாப்பிட்டா இருந்திருக்குங்க. வெங்காய சட்னி ஊத்தி சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு இந்த தக்காளி சட்னி வைக்கிறதையும் பச்சடி சாரி பச்சடி வைக்கிறதையும் அதிரசம் செய்யறதையும் உங்ககிட்ட நான் செய்யும் போது கண்டிப்பா ஷேர் பண்றேன். இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இட்லி கலர் தான், இட்லி வந்து கம்பு கலர்ல இருக்கும், மத்தபடி சாஃப்டா இருக்கும் இட்லி. நீங்க செஞ்சு பாருங்க. சிறுதானியங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு நீங்க இப்பவே செஞ்சு கொடுத்தாதான் நல்லது. அதனால இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க இட்லி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சிட்டு இப்போ அதிரசம் செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் மாவை, எடுத்து ரவுண்டு பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம பால் கவர்லாம் நம்ம தட்ட போகிறோம், இல்லைன்னா வாழையில இருந்தோன்னா வாழையிலும் தட்டலாம். நான் பால் கவர்லேயே தட்டுறேன். எண்ணெய் வந்து மீடியம்லாம் வச்சுக்கணும், ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா கருத்து போயிடும். அதனால் கொஞ்சம் மீடியமாக இருக்க ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தட்டுறது ரொம்ப ஈஸி. இதை பாருங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம், வேணும்னா பெருசாக ரொம்ப பெருசாக வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக தட்டிக்கோங்க. ஒன்று தட்டிட்டு நம்ம இந்த எண்ணெயில் போடுறோம். இது ஒன்றும் இல்லைன்னு ரெண்டு தான் போட்டு எடுக்க முடியும், சின்ன கடாய் தான் வச்சுருக்கேன். அதனால் அதை போட்டு எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த உருண்டை பிடிச்சி வைக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, சின்ன பிள்ளைகள் உள்ள ஞாபகம். இந்த எங்கள் அம்மா வந்து நிறைய செய்வாங்க, அதாவது அதிரசம் வந்து எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க, குவான்டிட்டியும் ஜாஸ்தி செய்வாங்க. நிறையா பேருக்கு பாகம் எங்கள் அம்மா எடுத்து கொடுப்பாங்க. அப்போ நான் அடுப்பில் தான் அம்மா செய்வாங்களா, அந்த அடுப்புக்கிட்ட ஒரு மேடை மாதிரி இருக்கும், அந்த இடத்துல உட்காந்துட்டு நான் தான் இப்படி உருண்டெல்லாம் பிடிச்சி கொடுப்பேன். நான் பிடிச்சி கொடுக்கலாம், என் சிஸ்டர் யாராவது பிடிச்சி கொடுப்பாங்க. முக்காவாசி எனக்கு அது நான் பிடிச்சி கொடுத்ததான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்படி ரவுண்டு பிடிச்சி வச்சுட்டேன்னா அம்மா வந்து இப்படி கையிலே தட்டி அழகாக அப்படி போட்டுருவாங்க. இப்படி பால் கவர்லாம் வச்செல்லாம் தட்ட மாட்டாங்க, இல்லைனா வந்து வாழையிலலாம் வச்சு கூட தட்ட மாட்டாங்க, கையிலே தட்டி அப்படியே போட்டுருவாங்க. சீக்கிரமாக செய்வாங்க, அதிரசமும் நல்லாயிருக்கும். இதை உருண்டை பிடிக்கும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. சரி, அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் இதை எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா, கலர் சூப்பராக இருக்கு. கலரு எடுத்து பாருங்க, இவ்வளோ சுட்டிருக்கேன், இந்த மாவு இவ்வளோ இருக்கு. இது மொத்தத்தையும் சுட்டுட்டு எவ்வளோ அரை கிலோவில் எவ்வளோ அதிரசம் வருதுன்றதை நம்ம கிட்ட சொல்கிறேன். எப்பவுமே அதிரசம் வந்து இன்னைக்கு சாப்பிட்றத விட இன்னும் நாளைக்கு இல்லை இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிடும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்கு. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. பாகு அநேகம் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு எடுக்க தெரியுங்க. நான் அதனால தான் இது வருமோ வராதோன்ற சந்தேகத்தை தான் நான் வந்து பண்ணேன். ஆனால் இது ரொம்ப நல்லா வந்திருந்தது, அதனால தான் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணல. இல்லைன்னா ஷூட் பண்ணியிருப்பேன். இன்னொரு வாட்டி நான் வந்து அதிரசம், நாங்கள் தான் அடிக்கடி எங்களுக்கு கிறிஸ்மஸ்க்குன்னு மாத்திரம் இல்லைங்க, நான் அடிக்கடி வந்து பலகாரங்கள் செய்வேன். எப்போதுமே பலகாரங்கள் நிறையா செய்வேன். அதனால் அதை எப்போதும் செய்யறதுனால நான் இதுக்குன்ட்டு நான் எடுக்காமல் நான் இன்னொரு வாட்டி செய்யும் போது உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு பாவோட பதம் எப்படின்றத செய்கிறேன். எப்போதும் இப்படி அதிரசம் போட்டு எடுத்த உடனே இப்படி ஒரு குடிக்கரண்டி எடுத்துட்டு அதுக்கு மேலே இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு இப்படி அமுக்கணும். அப்போ தான் அதில் இருக்க எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் எல்லாம் வந்துடும், அப்போ தான் ஆயில் வந்துடும். இப்படி தான் அதிரசம் எடுக்கணும். இதில் வந்து கடாயில் நம்ம பற்றக்கூடாது, பார்த்து கவனமாக செய்யணும். இப்படி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்க எண்ணெய் எல்லாம் வந்துடும் பார்த்தீங்களா. எப்படி பார்த்தீங்களா, இப்படி ஒரு தட்டு வச்சுக்கணும். இதுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் நிறையா, தட்டுக்கு இது தனியாக, இதுக்கு தனியாக, இதுக்கு தனியாக எல்லாம் நம்ம தனித்தனியாக வச்சு தான் செய்யணும். கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் இப்போ இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு எவ்வளோ அதிரசம், அதாவது அரை கிலோ அரிசியில் எவ்வளோ வருதுன்றதை உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன், எண்ணியே காமிக்கிறேன். பாருங்கள் அதிரசம் போட்டு எடுத்துட்டேங்க. 30 அதிரசம் வந்தது. ஒரு அதிரசம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், இதில் 29 அதிரசம் இருக்குது. நான் ஏன் இப்படி கோடு போட்டிருக்கேன்னா எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா ஆறுன பிறகு தான் நம்ம பாக்ஸில் ஏதோ இந்த பாக்ஸில் எடுத்து வைக்கணும், இந்த பாக்ஸில் எடுத்து வைக்கணும். அதுக்காக ஆற வைக்கிறதுக்காக இதில் வச்சேன். சரி, வச்ச நேரத்தில் எறும்பு வந்துட போகுது அப்படின்றதுக்காக தான் நான் அந்த கோடு போட்டிருக்கேன். இப்போ ஆறிடுச்சு, அதனால எடுத்து வைக்க போகிறேன். இப்போ பாருங்க சாதத்தை இதை வடிச்சிட்டேன். அடுத்தது வந்து அவரைக்காய் வந்து பொரியலும் பண்ணிட்டேன். இது பண்ணுங்க, அவரைக்காய் பொரியலும் பண்ணியாச்சு. இப்போ வந்து தக்காளி பச்சடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன போட போகிறேன்னா, முதல்ல வந்து இந்த கருப்பு உளுந்து, கருப்பு உளுந்து போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கருப்பு உளுந்து போட போகிறேன். அது கூடவே தனியா, இது 1/2 ஸ்பூன், இது 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை முதல்ல நல்லா வறுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்து போட்டு நம்ம வந்து சட்னி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலத்துலலாம் இட்லிக்கெலாம் கருப்பு உளுந்து தான் போடுவாங்க, இப்போ யாருங்க போடுறா. ஆனால் அதுதாங்க டேஸ்ட்டு. என்ன தான் நம்ம வந்து இந்த உளுந்தில் போட்டாலும் அதில் தோடு எடுத்து ஆட்டுக்கு வைப்பாங்க பாருங்கள், மாட்டுக்கு ஆட்டுக்கு, ஆடு கூட நல்லா பால் கொடுக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம செய்கிறதில்ல, எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிடுச்சு. சீக்கிரமாக எது செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம செய்கிறோம். இதில் கொஞ்சம் போல் சீரகமும் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் போல சீரகம். இதை முதல்ல நல்லா வறுத்துக்கலாம்.
அப்புறம் காலையில வச்ச சாம்பார் இருக்கு கொஞ்சம், அது ஹஸ்பண்ட் சாப்பிட்டுருவாங்க இது இருக்கு. அப்புறம் கொஞ்சம் சட்னி இருக்கு, இது நான் சாப்பிடுவேன். இந்த தக்காளி பச்சடியும் அவரக்காய் பொரியும் முட்டை பொரிப்பேன் அவ்வளவுதான் மத்தியான லஞ்ச். எங்களுக்கு தான் இது நல்லா வறுத்துட்டு காமிக்கிறேன். இப்ப பாருங்க வறுத்துட்டேன், இதுல கொட்டிக்கலாம். அடுத்தது அதே கடாய் எண்ணெய் கொஞ்சம் இருக்கு போதும். இந்த பச்சை மிளகாய் காரத்துக்கு பச்சை மிளகாய் தான், நம்ம மிளகாய் தூள் எதுவுமே போடல. நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், இந்த வெங்காயம் நிறைய போடக்கூடாது, அதனால வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் போல. புளி நான் வந்து பூண்டு போடுவேன், உங்களுக்கு பூண்டு போட விருப்பம் இல்லைனா எடுத்துருங்க வேண்டாம், இஞ்சி வேண்டாம், வெறும் தக்காளி வெங்காயம் புளி பூண்டு. இந்த பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு இப்படி கீறி போட்டு வதக்கிக்கோங்க. எனக்கு மிளகாய் ரொம்ப காரம் இருக்கு, அதனால இவ்வளவு மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க. அப்புறம் நான் தேங்காய் ஊத்தி தான் வதக்கிறேன், அது ஸ்மெல்லே நல்லா இருக்கும் பாருங்க. தேங்காய் ஊத்திருக்கேன். இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த தக்காளி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை போட போறேன். ஒரே வெங்காயம் சின்னதா, பெரிய வெங்காயத்துல சின்னதா ஒரு வெங்காயம் போட்டுக்கேன். புளி பூண்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா வதக்கணும், மூடி வச்சு வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு நம்ம தாளிக்கட்டும். இப்போ நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டேன், நல்லா வேகட்டும். பார்த்தீங்களா வரக்கி வச்சதை ஆற வச்சுட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அதை தாளிப்பு கொடுக்க போகிறோம். தேங்காய் தான் ஊற்றிருக்கேன், கருவேப்பிலை ஒரு ரெண்டே ரெண்டு உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடுகு, இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா பச்சை வெங்காயம் இது போடுங்க, சூப்பராக இருக்கும். நம்ம அந்த தை பச்சடிக்கெலாம் பச்சை வெங்காயம் போடுவோம்ல, அப்போ அதில் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இது திரும்ப சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நல்லா வதக்கிட்டோம் எல்லாத்தையுமே. பச்சை மிளகாய் காரம்தான் சூப்பராக இருக்கு. இப்போ இதை வந்து சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட போகிறோம். முட்டையை பொறிச்சு சாதத்தில் போட்டுட்டு சாப்பிடும்போது காமிக்கிறேன் உங்ககிட்ட. பாருங்க முட்டை ஆம்லேட் போட்டேன். அடுத்தது நம்ம தக்காளி பச்சடி பண்ணோம்ல, அதை இதில் போடப்போறேன். அடுத்தது அதில் கொஞ்சம் போல நெய் ஊற்ற போகிறேன். நெய்யை உருக்குனேன், அதுதான் அப்படி இருக்கு. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். அடுத்தது அவரக்காய் எல்லாம் உழுது போகிறேன். நம்ம அவசரத்துக்கு அவரக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். இதை முதல்ல சாப்பிட்ருவேன், அப்புறம் கொஞ்சம் ரசம் இருக்குது, இந்த சட்னி இருக்குது, ரசத்தையும் சட்னி ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுதான் மத்தியானம் லஞ்சு. காலையில் நான் வந்து கம்பு இட்லி பண்ணேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அடுத்தது அதிரசம் சுட்டதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இப்போ அதை தக்காளி பச்சடி பண்ணதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இட்லிக்கு தோசைக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். தோசை நல்லா மெல்லிஸாக சுட்டுட்டு இந்த சட்னியை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் மடக்கி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.